ஸோ ஹேகிஸ் நாங் இனித்தலே தண்டப்பானி சேனிகை ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் தி ஹிதன் மிஸ்ட்ரீஸ் ஸோ அந்த நூலில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குதுன்னு பாருங்களேன் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா அழுகை அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு மட்டும் உரித்தானதில்லை நிறைய மிருகங்கள் கூட அழுவது அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த அழுகை அப்படிங்கிறது ஏன் வருது ஒரு ஒரு காரணம் என்ன மனிதன்கிட்ட அழுகை அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணில் தூசு விழுந்தது அப்படின்னு சொன்னால் அதை சுத்தம் செய்வதற்காக அந்த கண்ணீர் அப்படிங்கிறது சுரக்குது அப்படின்னும் அந்த விழியை வந்து நம்ம ஈரமாகவே வச்சிட்ருக்கணும் அது வறண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ணீர் சுரக்குது அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடு அதாவது தனக்கு ஒரு இன்பமோ துன்பமோ இந்த மாதிரி உணர்வுகள் வரும்பொழுது அதனுடைய வெளிப்பாடாக அந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மெத்தபடி அவர்களுக்கு வேறு எந்த விளக்கமும் தெரியல முன் சொன்ன இரண்டு விளக்கங்கள் கூட ஓகே ஆனால் உணர்வின் ரீதியாக வரும்பொழுது அந்த உணர்வு வந்தால் கண்ணீர் வருமா அப்படின்னு கேட்டால் வருது ஏன்னு கேட்டால் உணர்வனுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி நிறுத்திறாங்க பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு புரியல ஸோ உணர்வுகளினுடைய வெளிப்பாடும் கண்ணீராக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த எந்த நிலையுமே இல்லை நார்மலாக கண் வந்து ஈரப்பதம் இருக்கிறதுக்கு கண்ணு போது கண்ணீர் வந்துட்டே இருக்கும் இது எல்லாத்துக்குமே பொது இது இது இன்வேரிவில் எல்லாருக்குமே நடக்கும் ஸோ அது அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த தூசு விழுந்தாலோ இல்லை உணர்வுகளினாலும் மேம்படும் பொழுது நமக்கு கண்ணீர் வருதுன்னு பார்த்தோம் தூசும் விழில் எனக்கு எந்த விதமான உணர்வும் என்கிட்ட எழுலை ஆனால் ஒரு பக்தி நிலையில் நான் இருக்கேன் ஒரு பக்தன் இறைவனை பார்க்கனா அவனுடைய மனசு வந்து முழுமையாக நிர்மூலமாகிடுது அவனுக்கு அவங்ககிட்ட எந்த உணர்வுமே மேற்படல ஆனால் அவன் இருந்து தாரதாரையாக தண்ணி ஊட்டிகிட்டுருக்கு ஏன் எப்படி அது மட்டும் நடக்குது அதற்கு ஏதாவது ஏற்கனவே உணர்வுலேருந்து எப்படி வருதுன்னு தெரியல இப்போ இது மட்டுமா தெரிஞ்சிட போகுது அவன் அந்த உணர்வும் இல்லாமல் இருக்கான் அப்படி பேசாமல் இருக்கான் ஆனால் கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஓசை அவர் என்ன சொல்கிறாருன்னா இறுகி அப்படியே ஒரு கெட்டியாய் போயான அந்த ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இறைவனோடு அப்படியே ஒன்றரை கலக்கக்கூடிய அந்த உணர்வு மேம்பட்டு வரும் பொழுது தன்னிலை மறந்துடுறான் அப்படியே அந்த இறுகி கெட்டியாக போன அந்த மனசை வந்து அப்படியே இலகுவாகும் பொழுது அவனுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்காக அவன் அழுகணும்னு நினைக்கிறதும் கிடையாது இந்த உடல் என்ன பண்ணுது அந்த உணர்வனுடைய வெளிப்பாடை எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொன்னால் கண்ணீராக வெளியே கொண்டு வருது அதை தவிர வேறு ஒரு விளக்கமும் அந்த இடத்துல நம்மளால் கொடுக்க முடியாது அப்போது அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு நிலையில் அப்படியே தன்னிலை மறந்த எல்லாம் அழுகிறது அப்போ அந்த அழுகாச்சுங்கிறது எப்போ வரும்னா அந்த இறைத்தன்மை அப்படியே தனக்குள்ளே ஊடுருவி பாயும் பொழுது அந்த கடினமான அந்த மனோநிலை அப்படியே இழகும் பொழுது அந்த இறைத்தன்மையினுடைய அந்த பரவசத்தை உணர்ற பாருங்கள் அந்த உணரும் பொழுது பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு பெருங்கடலான அந்த ஒரு சக்தியை வந்து நான் உணர்வதற்கு ஒரு பாத்திரமானனே இதற்கு நான் என்ன நன்றி கடன் செய்ய போகிறேன் நான் ஒரு ஒரு ஒன்றுத்துக்கு அதனால தான் பெரியவங்க பாடுவேன் நாயேனை நான் நாய்க்கு சமமானவன் அப்போது நான் ஏனை என்னை ஆண்ட ஏனையே அப்படிங்கும் பொழுது அதுக்கு வேறு என்ன நான் நான் இதுக்கும் கூட நான் பாத்திரப்பட்டவனா நான் ஒரு ஒன்றுத்துக்காகாதவனுக்கு நீ கருணை காட்டினியா அப்போ அது எவ்வளவு தாழ்த்தி போனோம் அப்போ அதனுடைய அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுறது தெரியல அவள் பேனு நின்றுருப்பான் அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது நீங்கள் அது ஒன்று என்ன ஏதாவது பேசுனா பேச மாட்டான் அப்படியே இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கண்ணிலிருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்போது இந்த மாதிரி உணர்வனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணீர் அதனால கண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஆன்மீகத்தில் கண்ணீர் வெளி வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எனக்கு ஒன்று கொண்டா கொண்டாடலையே நான் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன்னு நினச்சி அழுகிறது கண்ணில் அது அது சுயநலத்தில் வர்றது இது வந்து ஆத்மார்த்தமாக அவங்ககிட்ட எந்த உணர்வுமே இல்லை ஆனாலும் அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வருது இது வந்து உண்மையான பக்தி இது வந்து உண்மையான அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரவச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பரவசத்தை உணர்ந்தவனுடைய வெளிப்பாடு என்னன்னா கண்ணீர் மட்டும்தான் வேற ஒன்றுமே இருக்காது நீங்கள் அவங்ககிட்ட எந்த விளக்கமும் எந்த செயலையும் அவங்கிட்டேருந்து அவன் அப்படியே நின்றுட்டு இருப்பான் கல்லாட்டா பேசினீங்கனாலும் பேச மாட்டான் சொல்லப்போனால் நம்ம பேசுகிறதும் காதில் கூட உழுகாது அப்படியே இருப்பான் அந்த அந்த பரவசத்தை அப்படியே உணர்ந்த நிலையில் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு அப்படின்னு நின்றுருப்பான் இதுதான் வந்து இறைத்தன்மையை உணர்ந்தவர்களுடைய வெளிப்பாடாக இருக்காது இப்படிப்பட்ட இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு இல்லையா இறைவன் இருக்கிறானா நிருபி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னு சொல்கிறவனாலையும் நிரூபிக்க முடியாது இருக்குன்னு சொல்கிறவனாலையும் நிரூபிக்க முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை நோக்கி தான் மனுஷனுடைய புத்தி என்னமோ போயிடுது அந்த இல்லைன்னு சொல்லக்கூடியதுக்கு தான் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுது மனுஷனுடைய புத்தி இந்த இருக்குன்னு சொல்லக்கூடியதற்கு முயற்சி செய்து பார்ப்போமேனு கூட யாரனுடைய மனோ நிலையும் அந்த இடத்துக்கு வருவதில்லை ஸோ அந்த நெகட்டிவிட்டியை நோக்கியே நம்மளுடைய மனுஷ புத்தி அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது இருக்குதுன்னு நம்பினாலுமே ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு விளக்கம் தர முடியலையே அப்போது ஒரு வேலை இல்லை தானோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர்த்தினுடைய மனோநிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நோக்கி போயிடுது அப்போது இந்த மனோநிலை அந்த மனோநிலை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படிங்கிறது பாருங்களேன் அப்போது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திடுது அப்படின்னு பாருங்கள் துர்கனேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர் ஒரு கதை எழுதினாராம் ஒரு ஊரில் ஒரு பயங்கர புத்திசாலி மதிமேதாவே இந்த உலகத்தில் ஒருத்தர் அந்த அந்த ஊரில் ஒருத்தர் இருந்தாராம் அதே ஊரில் அடிமுட்டால் ஒருத்தனும் இருந்தானா இப்போ இந்த அடிமுட்டாளுக்கு மனசில் ஒரு எண்ணம் தன்னையும் வந்து ஊர் மக்கள் புத்திசாலியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் அப்போ இந்த புத்திசாலிக்கிட்டே இந்த முட்டாள் போய் என்ன கேட்குறேன்னா நான் புத்திசாலியாக மாறணும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல் அப்படின்னு கேட்டோன்னே அந்த புத்திசாலி கேட்குறார் அப்பா சரி ஓகே உனக்கு புத்திசாலி ஆனால் போதும் புத்திசாலி ஆகணுமா இல்லை புத்திசாலி மாதிரி தெரிஞ்சால் போதுமா புத்திசாலி ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீ மெனக்கடணும் காலம் பிடிக்கும் ஆனால் புத்திசாலி மாதிரி உனையை தோற்றம் காட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிரமம்லாம் பட வேண்டாம் ரொம்ப சின்ன க குறுகிய காலத்துலேயே அது நடந்துடும் உனக்கு என்ன வேணும்னு இந்த முட்டாளி யோசிச்சானா புத்திசாலி ஆக கஷ்டப்படணுமா ஆனால் புத்திசாலி ஆகற மாதிரி இருந்தால் போதுமா அதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னா சரி சரிப்பா நான் புத்திசாலி போல் தோற்றம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் புத்திசாலியெல்லாம் ஆக திருப்பியும் அந்த இவர் சொன்னாரா உண்மையான புத்திசாலி அப்படிங்கிறவங்க வந்து தவறு ஏற்படுத்தப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் புத்திசாலி மாதிரி தோற்றமெல்லாம் ஏற்படுனா அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த கேள்வி கேட்க வந்தால் பாருங்க அந்த முட்டாள ஒரு வேறு கடுப்பாயிட்டான் இது வேறு உங்க ஒரு கேள்வி கேட்ட வந்தேன் நான் பதிலுன்னு சொல்லிட்டேன் எனக்கு வந்து புத்திசாலி மாதிரி தோற்றம் இருந்தால் போதும்னு நீ என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன வழி அது சீக்கிரம் சொல் ஷார்ட் கட் மெத்தட் சொல்கிறமா நம்ம ஆளுங்க வழக்கமாக கேட்பீங்க இல்லையா எளிய முறை குறுகிய காலத்தில் அப்படின்னு அந்த மாதிரி அவனும் ஒரு கேள்வி கேட்க அந்த காதில் வந்து குசு குசுன்னு ஒன்று சொன்னாரான் உடனே நீதை மட்டும் பின்பற்று போதும் அப்படின்னா அவனும் வந்து முட்டாலும் சரின்னு போயிட்டானா ரெண்டே வாரத்தில் அந்த ஊர் மக்கள் இவனை பெரிய அதிமேதாவை புத்திசாலி அப்படின்ட்டாங்களாம் என்னமோ இவர் காதில் சொன்னாருங்க இவன் பார்த்தா ரெண்டு வாரத்தில் பெரிய புத்திசாலி ஆகின்றான ஒரே பேச்சு அப்படி என்ன அவர் சொ காதில் சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவர் காது பக்கத்தில் போய் சொன்னாரான் இந்த ஊர் மக்கள் எது சொன்னாலும் அது இல்லைன்னு மறுத்து பேசிடு எங்கே அதுக்கு ஆதாரம் காட்டு அப்படின்னு சொல்லு இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு அந்த பிளே அந்த பாடல்கள் எந்த அளவுக்கு சூப்பர் தெரியுமா டப்புன்னு நீ என்ன சொல்லு ஏ ரொம்ப அறியா இதெல்லாம் ஸ்கூல் குழந்தையே எழுதுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எங்கள் கா நுயர் காட்டி வாக்கலாம்னு கேட்டுரு பீத்த ஓன் அவருடைய இசை தான் வந்து சிறந்த ஒரு இசை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் ரொம்ப யாரப்பா நரகத்தில் கூட இதை விட சிறந்த இசையெல்லாம் இருக்கும் எங்கள் பீத்த ஒன் தான் சிறந்தவர் அப்படின்னு வாக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை மட்டும் சொல்லுன்னு இதையவே அவன் ரெண்டு வாரத்துக்கு பின்பற்றான் அவனை பெரிய புத்திசாலி ஆகிட்டான் இந்த ஊர் மக்கள் அவனு அவன் புத்திசாலி ஆகலை ஊர் மக்கள் அவனை பெரிய புத்திசாலியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இதை மறுத்து அதுக்கு இன்னொரு ஈடை ஒன்று கொடுக்குறான் பார்த்தியா வெளிப்புறமாக இவர்கள் புத்திசாலியாக தோன்றுவார்கள் உட்புறமாக இவர்களை காட்டிலும் அடிமுட்டாள்கள் வேறு யாருமே கிடையாதுன்ட்டார் ஓஷம் ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டார் தூக்கி தாக்கிட்டார் அவ்வளோதான் இவர்கள் வெளிப்புறமாக புத்திசாலிகள் போல தோன்றுவார்கள் இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் இந்த நூற்றாண்டில் நூற்றுக்கணக்கான பேரில் இன்னும் எண்ணற்ற பேர் இந்த மாதிரி முட்டாள்களாகவே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் இல்லை 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 நிறுவி நீ முயற்சி பண்ணுடா நீ ப்ரூவ் பண்ணு கண்ணு முன்னாடி கொண்டு வா நான்லாம் முயற்சி பண்ண மாட்டேன் இந்த மாதிரி மறுத்து 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 இவை முட்டாளாகிறதும் இல்லாமல் அடுத்தவனையும் சேர்ந்து ஆக்கி விட்டுறான் ஆனால் வெளித்தோற்றத்தில் இவர்கள் பெரிய புத்திசாலிகளாகவே தோன்றிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போது இந்த எதிர்நிலை கொண்டவர்கள் இருக்கார் பார்த்திங்களா இவர்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் இல்லைங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை அவனுக்கு அதை ஒன்றை தவிர அவங்ககிட்ட வேற எதுவுமே கிடையாது இறைவன் இருக்கிறானா இல்லை அந்த இல்லைங்கிறத தவிர அவங்ககிட்ட வேற எந்த கூற்றுமே கிடையாது ஆனால் இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள் இந்த இல்லைன்னு சொல்கிறவனாலையும் நிரூபிக்க முடியாது இருக்குன்னு சொல்கிறவனாலையும் நிரூபிக்க முடியாது ஆனால் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இல்லை தவிர வேறு எதுவுமே இல்லை இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய அந்த அந்த அறிவு நிலை வந்து விஸ்தாரமாயிடுது இந்த இல்லைன்னு சொல்கிறவன் குறுகி 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 இல்லை 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 இல்லைன்னு போயிட்டு ஒரு கட்டத்தில் அவனே இல்லாமல் போயிடுறான் அவன் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அடிமுட்டாள்தனத்துக்கும் கீழே போய் அவன் செத்து போயிடுறான் அவன் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஆயிடுறான் ஆனால் அந்த இருக்குன்னு சொன்னால் பாருங்கள் அவனுடைய அறிவு வந்து விரிவடைஞ்சு 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 அந்த இறைத்தன்மையாகவே ஒரு கட்டத்தில் மாறிடுறான் அது இந்த பிறப்போன்னு அழுவருப்போம் ஆனால் அந்த இறை தன்மையாக அவனுடைய விரி விரிவடையக்கூடிய அந்த ஒரு தன்மை அவனுடைய அறிவினுடைய விரிவடையக்கூடிய தன்மை அனுபவம் விரிவடையக்கூடிய தன்மை ரொம்ப பெருசாகிடுது இதனால் இந்த வார்த்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குங்கிற ரோஷம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னேன்னா அந்த இல்லைங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் உன்னை ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுரும் ஆமாம் உண்டு இருக்குது இருக்குது இருக்குன்னு சொன்னேன் நான் அது உன்னை விரிவடைய வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு புனித அகஸ்டியர் செயின்ட் அகஸ்டின் அவர்கிட்ட போய் மக்கள் கேட்டாங்களாம் உங்கள் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாராம் ஆம் ஆமாம் ஆம் இறைவன் உண்டு ஆம் அப்படின்னாராம் ஆமாம் ஆமாம் இறைவன் ஆமாம் அப்படின்னாராம் அப்போது அவர் அவசியம் சொல்கிறாரு அவர் சொன்னது அந்த கேள்வி கேட்டவருக்கு புரிஞ்சுதோ புரியல அதை பற்றி அது தெரியல கேட்டவனுக்கு இவரும் சொன்னதுக்கே சொன்ன ஆமாம் மாமான்னு சரி ஆமாம் ஆமான்னு சொன்ன சாமி என்ன இருக்குது இது ஒரு வழிபாடான்ட்டு அவருக்கு கூட போயிருந்துருக்கலாம் தெரிஞ்சிருக்காது ஆனால் அந்த ஆமாம் ஆமாம் உண்டு உண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு வெளிப்பாடிற்கு வந்து அதிகப்படியான ஒரு சக்தி அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு அப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது சும்மா வெறுமனே நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடியது கிடையாது அது உணர்வுகளோடு சேர்ந்ததுனால தான் வார்த்தைகளாக வெளியே வருது இதை வந்து டாக்டர் ரூடால்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசில் ஒரு எண்ணம் எழுது சரிங்களா காதலியினுடைய கரம் பிடிக்க வேண்டுங்கிற எண்ணம் எழுது இந்த கையை தொடணும் அவளுடைய கையை தொட்டால் இப்படி பரவசமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எழுது இந்த எண்ணம் எழும்பொழுது பார்த்தோம்னா அதற்கு நூறு அழகு சக்தி இருக்குமா அந்த எண்ணம் வந்து அப்படியே உடல் முழுக்க பரவி நம்மளுடைய கைக்கு வருது இந்த கையை புடி அப்படின்னு சொல்லும்போது இந்த கைக்கு அந்த சிக்னல் வரணும் இல்லையா அந்த சிக்னல் வரும்பொழுது அது ஒரு அழகு தான் ஆயிரும் பிகாஸ் அந்த உடம்பு முழுக்க அந்த எண்ணம் வந்து பரவி அந்த உடல் முழுக்க அந்த கைக்கு வருவதற்கு எல்லாம் அந்த தொண்ணூற்றம்பது சதவீதம் அதுலேயே செலவாயிருது கைக்கு வரும்போது ஒரு பர்சன்ட்டு தான் வருது அந்த காதலியினுடைய கரம் தொடும்பொழுது அவனுடைய எண்ணத்தில் இருந்த அளவுக்கு இருந்த மகிழ்ச்சி கரத்தை தொடும்போது இல்லை அந்த எண்ணம் தோன்றிய பொழுது அதில் இருந்த அந்த ஒரு சக்தி அதிலிருந்து அந்த ஒரு பரவசம் அப்படிங்கிறது அவளுடைய பிடிக்கும் பொழுது அதில் இல்லை இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த அந்த ஒரு பர்சென்ட்டாவது அவன் கடைசியில் அனுபவிக்கிறான் அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறான்னு பாருங்களேன் அந்த காதலியினுடைய கரம் பிடிக்கும் பொழுது இப்போ இதனுக்கு நேர் மாறாகவும் நடக்கும் ஒருவன் நோய்வாய்பட்டிருக்கான் சரிங்களா எண்ணத்தில் காதலியினுடைய கரம் பிடிக்கணும்னு ஆசை வருது அந்த ஆசையினுடைய வெளிப்பாடுனால காதலியினுடைய கரத்தை வந்து அவன் தொடுறான் அந்த முதல்லையாவது ஒரு பர்சன்ட்டு சந்தோஷமாக இருந்தது இந்த என்னுடைய உடல்நிலை இதாக இருக்குது இந்த கரத்தை அப்படி தொட்டாலும் இவனுக்கு அதை உணர முடியல இவனுக்கு வந்து ஒரு மாதிரி நோக்காடாக இருக்கும் உடம்பு அது கஷ்டமாக இருக்குது அதுக்கு மேலே அந்த கரத்தை தொட்டால் அதிலிருந்து அந்த ஒரு இன்பம் அப்படிங்கிறது நடக்கலை அந்த ஒரு சதவீதம் வந்து அந்த உடல் வேலை செஞ்சு அந்த காதலினுடைய கையை தொட்டாலும் கூட இவனுக்கு அது இன்பமாக தெரியல அது துன்பமாக தெரிய ஆரம்பிக்குது அப்போ எண்ணம் அப்படிங்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது உன்னுடைய மனசில் தோன்றக்கூடிய எண்ணம் மிகுந்த வலிமையுடையது அந்த எண்ணத்தின்பால் வெளிவரக்கூடிய வார்த்தைகள் மிகுந்த வலிமையுடையது இப்படி எண்ணங்கள் எல்லாத்திற்குமே வந்து எண்ணம் தோன்றுவது ஒரு மாதிரி அது செயல்பாடாக நடத்தும் போது அது ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ செயல்பாட்டில் உண்மையான ஒரு இன்பம் அப்படிங்கிறதே இல்லை அப்போ உன்னுடைய உண்மையான இன்பம் எங்கே இருக்குது உன்னோடைய எண்ணங்களில் தான் இருக்குது எண்ணத்தை சீர் செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு உணர்வு அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறார் ரூடல்ஃப் உனக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை எல்லா உணர்வுகளும் உன்னோடைய எண்ணத்தில் தான் இருக்குது இதனால தான் நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க மனசு தான் எல்லாமே உன் மனசை கட்டிட்டேன்னா எல்லாமே சரி உடல் வெறும் கருவி மட்டுமே கருவியை பயன்படுத்துவது மனம்தான் மனதை கட்டி கட்டிட்டே அப்படின்னு சொன்னால் மித்த எல்லாமே உங்கள் கைக்குள்ளே வந்துடும் இந்த ஆங்கிலேயர் சொல்கிறார் ரூடால்ஃப் அப்படின்னு சொல்லி இது இவரோட இது இதோட நிறுத்தில் அவர் அவர் அடுத்த ஒரு ஆராய்ச்சிக்கு போகிறார் இப்படிப்பட்ட இந்த மனோசக்தியை பயன்படுத்தி என்னுடைய எண்ணத்தை பிறருனுடைய மனதிற்குள்ளாக புகுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சி பண்ணுறாராம் அப்போ அதற்கு அவர் கைகெடுத்த இது என்னென்னா டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முறை நம்மளோட அவருடைய எண்ணத்தை முழுக்க முழுக்க அவருடைய மூன்றாவது கண்ணில் போய் அப்படியே கூச்சிடுறது ஒரு சூரியன் போல் பயங்கர பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணத்தை வந்து முழுக்க முழுக்க அப்படியே மூன்றாவது வழியில் வந்து அப்படியே கூச்சி நிறுத்திடுறது ஒரு சூரியன் போல் அந்த அது பிரகாசத்தோடு இருக்க அந்த எண்ணத்தினுடைய சக்தி இந்த எண்ணத்தினுடைய சக்தி உடல் முழுவதும் பரவுவதற்கு முன்னதாகவும் அது அப்படியே ஒரு கூறிய ஒரு வேல் போல் அப்படியே அந்த எண்ணம் வந்து ஃபோக்கஸ்ட் ஆகுது அது இறுகி அப்படியே வந்து கெட்டியாயிரத்துக்கு முன்னதாக டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் நினச்சி இந்த எண்ணத்தை வந்து அப்படியே மாதிரி டொயங்கின்னு அனுப்பிச்சி விட்றாங்க எது தாப்பில் ஒருத்தங்க நிற்கிறாங்க அவர்களுடைய உருவத்தை நம்ம அப்படியே கற்பனை பண்ணிக்கணும் உருவத்தை கற்பனை பண்ணி அவர்களுடைய மூன்றாவது வழி சக்கரத்தையும் கற்பனை பண்ணிக்கணும் அப்போ என்னுடைய எண்ணம் சூரியன் போல் பிரகாசித்து ஒரு ஊசி போல் இருக்கக்கூடியதை மாற்றி நான் டோயிங்கின்னு விட்டேன்னு வச்சுக்கோங்க எங்கே போகணும் அந்த கற்பனை செய்தவருடைய மூன்றாவது வழிக்கு அப்போ என்னுடைய மூன்றாவது வழிக்கு அந்த மூன்றாவது வழிக்கு கனெக்ட் ஆகணும் இந்த எண்ணம் போய் இப்படி இங்கே அடிக்கணும் எதிர்த்தில் இருக்கக்கூடியவருக்கு நாம் என்ன நினைத்தோமோ அது அவர்களை சென்று அடைவதாகவும் இவர்கள் மனதில் நினைத்ததற் போலவே அவர்களுடைய செயல்பாடும் மாறுகிறது அப்படிங்கிறது ரூடால் சொல்கிறார் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யா ஹார்வர்டு பல்கலைக்கழகம் மற்ற பல நாடுகள் எல்லாத்தையுமே இதில் சோதனை செய்து பார்த்து வெற்றியும் கண்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் ஒரு இடைத்தரகரெல்லாம் தேவையில்லை அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் ஞானியர்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம செல்ஃபோன்லாம் பேச முடியறதில்ல இல்லையா இந்த முறையில் பேச முடியும் அப்படிங்கிறாங்க நிரூபிச்சிருக்காங்க அப்போ நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் எந்த அளவுக்கு பலம் இருக்கு வருங்க அப்போ இந்த உடல் எந்த அளவுக்கு கருவியாக பயன்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இல்லையா அப்போது படப்படான்னு சும்மா விளையாட்டுக்கு நீ எல்லாம் ஒரு போறியா போகிறியா சும்மா விளையாட்டுக்கு பசங்களுக்குள்ள பேசுவீங்க இது இன்றைக்கி நிறையா ரீல்ஸ் எல்லாமே பெருமையாக எல்லாம் ரீல்ஸ் சொல்லுவாங்க இது தவறு ஒரு வார்த்தைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது நீ சும்மா ஒரு வார்த்தையை சொல்கிறதும் கூட அது ஒரு கட்டத்தில் பழிச்சிரும் ஸோ அதனால் விளையாட்டுக்கும் கூட ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்லிவிடாதே எண்ணி விடாதே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறது இப்போ மகாவீரர் புத்தர் கிருஷ்ணர் ஜீசஸ் யாரை வேணாலும் நினச்சிக்கங்க அவர் ஒரு சிலை முன்னாடி இருக்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க இல்லை எந்த சித்தர்கள் வேணாலும் நினச்சி உங்களுக்கு யாரை பிடிக்குமோங்க அவர் நினச்சிக்கங்க ஒரு உருவத்தை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி ஞானியர்கள்லாம் ஆல்ரெடி இறைத்தன்மையோடு கலந்தவர்கள் இவர்கள் உருவாக தான் நம்ம முன்னாடி இல்லை ஆனால் அருவாக எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்போது இந்த நம்மளுடைய மூன்றாவது வழி சக்கரத்துலேயும் க அந்த ஐ திங்கிங்கை கொண்டு போய் நேராக அவர்களுடைய மூன்றாவது வழி சக்கரத்தில் லிங்க் பண்ணணும் பண்ணணும் நீங்கள் கவன வைக்கணும் உங்களுடைய கவனத்தை பூரா மூன்றாவது வழி சக்கரத்தில் வச்சு அப்படியே அது ஒரு சூரியன் போல் பிரகாசிக்கிறதாக வச்சுட்டு ஒரு அப்படியே அந்த இது வந்து குவியுது நேராக போய் அவர்களுடைய மூன்றாவது வழி சக்கரத்தில் இதை லிங்க் பண்ணணும் நீங்கள் இப்போ அவர்கள் எந்த தன்மையில் இருக்கிறார்கள் நம்ம பெரியவங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த தன்மையில் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இறை தன்மையோடு கலந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்போ நம்மளோடது போய் அங்கே லிங்க் ஆகும்போது அப்போ நம்ம எங்கே போவோம் அவர்களுடைய தன்மைக்கு போவோம் இல்லையா அவர்கள் எந்த எப்படி இருக்காங்க எல்லாமும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ நம்ம என்ன ஆவோம் நாமும் எல்லாமாக இருக்கக்கூடிய தன்மைகளாக மாறிவிடுவோம் இந்த முறையை பயன்படுத்தி காலங்காலமாக ஞானியர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் இதற்காகவே இறை வழிபாட்டிற்கு சிலை வழிபாடுங்கிறது தேவைப்படுதுங்கிறாரு ஓஷம் இப்படித்தான் நீ வந்து சிலை வழிபாடு பண்ணணும் ஒன்ஸ் நீ அந்த லிங்க் பண்ணி நீ அப்படியே என்ன மற்ற நிலைக்கு போயிட்டே நான் அந்த இடத்துல நீயும் இல்லை அந்த சிலையும் இல்லை நீ எல்லாமாவுமே நீ முழுக்க முழுக்க அந்த இடத்துல மாறிவிட்ட அப்போ உன்னுடைய ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஒரு நிலைப்படுதோ அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து நீ எல்லாமாவும் கறக்க முடியும் இது வந்து சிலை இல்லாமல் பண்ண முடியுமா முடியும் கொஞ்சம் மெனக்கெடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த மெனக்கேடே இல்லாமல் ஈஸியாக போகிறதுக்கு இந்த சிலை வழிபாடு உபயோகப்படுது பண்ணிவிட்டு போயேன் ஈஸியாக ஒரு வழியை கொடுத்துக்கிட்டு போயிருக்காங்க பெரியவங்க அதை விட்டு போட்டு ஏன் மெனக்கேடான ஒரு விஷயத்துக்கு போகிற ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க ஏன் ஷார்ட்டஸ்ட் ரூட் எடுத்துகிட்டு போவேன் இவ்வளோதாங்க ஸோ இப்படித்தான் நீ வந்து சிலை வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும் உண்மையான வழிபாட்டு முறையும் இது தான் இப்படி தான் உன் கோயிலுக்கு போகிறேன்னு இந்த வேலையை தான் நீ அங்கே பண்ணணும் அங்கே உட்காந்து காசு கொண்டா பணத்தை கொண்டா பண்டட்டியை கொண்டா பிள்ளையை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு நீ கோயிலுக்கு இல்லை அதுக்கு இல்லை கோயிலும் அப்போ இப்படி தான் கோயில்கள் அப்படிங்கிறதையும் சிலை அப்படிங்கிறதையும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு ஓஷோ முயற்சி செய்கிறது அவர் அவருடைய கையில் இருக்குது ஸோ இந்த மாதிரி செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நானும் சொல்லிடுறேன் நான் பயிற்சி பண்ணுறேன்னு ஒரு சில பயிற்சி பண்ணுறேன் அப்போது நீங்களும் அந்த பயிற்சி பண்ணி அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுத்து தான் பாருங்களேன் இனிமேல் இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட்டு போட்டு ஆமாம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன் ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு அடுத்த பதிவுகளில் வந்து இன்னும் இந்த சமயம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்கொண் அந்த முக்கியத்துவம் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது விளக்குறார் ஸோ அதெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கலாம் அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் அவங்க இடத்துலருந்து என்ன பண்ணி நன்றி வணக்கம் दक्षिण